Hi friends, welcome to our channel Lee to Shine. நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கேரட் பீன்ஸ் பொரியல். அது எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். சின்ன சின்னதா வந்து காயை வந்து கேரட்டும் பீன்ஸும் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாசி பருப்பு 2 ஸ்பூன் நல்லா கழுவிட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். காய் வந்து பாதி வந்ததையும் பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். பாசி பருப்பு நல்லா ஊறனதுனால சீக்கிரமா நமக்கு வெந்துடும். தண்ணி நல்லா சுண்டிடுச்சு, காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து அரை டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டைம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பர் காய் நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணியை வந்து நம்ம ரசம் செஞ்சுக்கலாம், வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதில் ரசம் செஞ்சால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ தண்ணியை வடிச்சுட்டு காயை எடுத்து வச்சுக்கலாம். கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடாகி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கடுகு அரை டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததையும் ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா மெலிசா பச்சை மிளகாய் மூணு வந்து கீறி போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதையும் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன், அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். வெங்காயத்தோடய நல்லா வந்து சேர்த்தியாக வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து காய் வந்து வடித்து வச்சுருந்தோங்க பாருங்கள், அதை சேர்த்திக்கலாம். எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் வந்து இப்போ சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். அந்த காயில் இருக்க ஈரத்தன்மைலாம் வந்து போகட்டும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்மளுக்கு கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத லீ டு ஷைனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.